ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்குன்னு ஒரு புது பைக்கை வாங்கி அந்த பைக்கை நாம முதல் தடவை ஓட்டும் பொழுது கிடைக்கிற ஃபீலிங்கு வேற லெவல் ஃபீலிங் தான். ஆனா அப்படி ஆசாசியா வாங்கின பைக்கை எப்படி கரெக்டா ரைட் பண்றது, எப்படி சரியா மெயின்டைன் பண்றதுன்னு சில பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ இந்த வீடியோல ஒரு புது பைக்கை வாங்கினா அந்த பைக்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரீசெண்டா தான் செகண்ட் ஹேண்ட்ல நான் என்னோட ஃபர்ஸ்ட் பைக்கை வாங்கியிருந்தேன். அதை பத்தி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்மளோட பைக்குக்கு நான் லக்ஷ்மின்னு பேர் வச்சிருக்கேன். ஏன் நம்ம பைக்குக்கு லக்ஷ்மின்னு பேர் வச்சிருக்கேன்னா, எனக்கு எங்க பாட்டினா ரொம்ப பிடிக்கும். எங்க பாட்டியோட பேர் பாத்தீங்கன்னா ஜெயலட்சுமி. சோ அவங்க ஞாபகமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்மளோட பைக்குக்கு லக்ஷ்மின்னு பேர் வச்சிருக்கேன். சரி, நான் ஏன் நம்ம பைக்கை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நீங்க புதுசா ஒரு பைக்கை வாங்குறதா இருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக்கை வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த பைக்கை வாங்கின புதுசுல லாங் டிரைவ் கண்டிப்பா போகவே போகாதீங்க. ஏன் பைக் வாங்கின ஸ்டார்டிங்ல லாங் டிரைவ் போக கூடாதுன்னு சொல்றேன்னா, புது பைக்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் செட் ஆகுறதுக்கு சில நாட்கள் ஆகும். அதே மாதிரி புது பைக்கா இருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்ட் பைக்கா இருந்தாலும் சரி, அந்த பைக்கோட கிளட்ச், பிரேக், ஆக்சலரேட்டர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி அந்த பைக் உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், முக்கியமா அந்த பைக் உங்க கண்ட்ரோலுக்கு வரதுக்கும் சில நாட்கள் ஆகும். அதனால பைக் வாங்கின புதுசுல முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்சம் ஒரு 3000 கிலோமீட்டர் வரைக்கும் ஆவது உள்ளூர்லயே ரைட் பண்ணி அந்த பைக் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த பைக் உங்க கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு நீங்க தாராளமா லாங் டிரைவ் எல்லாம் போகலாம். இரண்டாவது விஷயம், நீங்க எந்த பைக்கை வாங்கினாலும் சரி, குறிப்பா புது பைக்கா இருந்தா ஹார்ஷா த்ராட்டில் பண்ணி அந்த பைக்கோட இன்ஜினை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அதிகபட்சம் அந்த பைக் ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் ஆவது அந்த பைக்கோட அதிகபட்ச கியர்லயே குறைந்தபட்ச ஆர்பிஎம்ல ரைட் பண்ணி அந்த பைக்கோட இன்ஜினை பழக்கப்படுத்துங்க. ஒருவேளை நீங்க வாங்கின பைக்ல ஆர்பிஎம் மீட்டர் இல்லனா, ஜஸ்ட் எகனாமி ஸ்பீட்லயே போய் அந்த பைக்கோட இன்ஜினை பழக்கப்படுத்துங்க. அப்பதான் சரியான அளவு மைலேஜ் தரக்கூடிய அளவுக்கு அந்த பைக்கோட இன்ஜின் செட் ஆகும். மூணாவது முக்கியமான விஷயம், இந்த ப்ராப்ளத்தை பத்தி ரெகுலராவே நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வரும். அது என்னன்னா, புது பைக்கை வாங்கி ஒரு வாரமோ அல்லது ரெண்டு வாரமோ ஆகியிருக்கும், ஆனா சுத்தமா அவங்களுக்கு மைலேஜே வரலன்னு கமெண்ட்ஸ் வரும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி புது பைக்கோட இன்ஜின் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். இந்த காரணத்தால தான் புது பைக் வாங்கின தொடக்கத்துல அந்த பைக்ல நல்ல மைலேஜ் கிடைக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனேவா நடக்குது, படிப்படியா தானே நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த குழந்தைய நாம எப்படி வளர்க்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த குழந்தை பெரியவனானா என்னவோ ஆகும் அப்படின்றதும் இருக்கு. சோ இதே கான்செப்ட் தான் பைக்குக்கும். தொடக்கத்துல புது பைக் மைலேஜ் தரலனாலும், குறைந்தபட்சம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அல்லது செகண்ட் சர்வீஸ் வரைக்கும் ஆகுது, புது பைக்குக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த பைக்கை ரைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பைக்கோட மைலேஜ் அதிகரிக்கும். அடுத்த விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு புது பைக்கை சிங்கிள் ஹேண்டடா ரைட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, புது பைக்கை உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல வேற யாருக்கோ கொடுக்கறீங்கன்னா, அவங்க உங்க பைக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி சிங்கிள் ஹேண்டடா நீங்க பைக்கை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு உங்க பைக்ல எந்த ப்ராப்ளமும் வராது. அப்போ பைக்கை எப்பவும் யாருக்குமே கொடுக்க கூடாதா அப்படின்னா, அப்படி கிடையாது. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தேவைனா உங்க பைக்கை ஃப்ரெண்டுக்கோ இல்ல வேற யாருக்கு வேணாலும் கொடுத்து தாராளமா உதவலாம். என்கிட்ட பைக் இல்லாத பொழுது என்னோட சொந்த தம்பி கூட எனக்கு பைக் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டான். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஆன நிதின், அக்ஷய், பார்த்தி இவங்க எல்லாம் தான் எனக்கு பைக் கொடுத்து உதவி இருக்காங்க. சோ என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பைக் கொடுத்து உதவலனா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அதனால நீங்க பைக் கொடுக்க போற பர்சன் ஒழுங்கா பைக்கை ஓட்டுவாருன்னா தாராளமா நீங்க பைக் கொடுத்து உதவலாம். கடைசி முக்கியமான விஷயம் என்னன்னா, இது புது பைக்குக்கு மட்டும்னு கிடையாது, எந்த பைக்கா இருந்தாலும் சரி, ட்ரிபிள்ஸ் போறதோ இல்ல ஓவர்லோட் பண்றதோ பண்ணாதீங்க. புது பைக்கா இருந்தா முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு சர்வீஸ் முடிகிற வரைக்கும் சோலோவாவே ரைட் பண்ணீங்கன்னா அது பைக்குக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நன்மையை தரும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க புது பைக்கை பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.